வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்றைக்கி ஜவான் அல்டிமேட்டில் 20 கொஷின் பார்க்க போகிறோம். அந்த 20 வந்து 15 கொஷின் மேக்ஸு, ரீசனிங் 5 கொஷினு. வாங்க கிளாஸுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சம்மு மேக்ஸ் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 15 கொஷின் மேக்ஸ் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், ஏ ட்ரெயின் இஸ் கோயிங் அட் த ஸ்பீட் ஆஃப் 180 கிலோமீட்டர் பர் ஹவர், ஃபைண்ட் இட் ஸ்பீடு. நமக்கு வந்து கொஸ்டின் தமிழில் சொல்கிற பாருங்கள். தமிழில் வந்துன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெயின் 180 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் போகுது. அது வந்து நம்மளுக்கு மீட்டர் பர் செகண்டில் கேட்குறாங்க. இப்போ கொஸ்டின் எதில் கொடுத்துருக்காங்கன்னா, 180 கிலோமீட்டர் பர் ஹவர், இது வந்து பர் கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீடில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு மீட்ரு பர் செகண்டாக மாற்றணும்னா, நம்ம வந்து 5/18 மல்டிபிள் பண்ணால் அது மீட்ரு பர் செகண்டாக மாறிடும். இப்போது மீட்டர் பர் செகண்டாக மாறிடும். இப்போ இந்த 18 180 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 முறை வரும். அப்போது 10×5=50 மீட்டர் பர் செகண்ட். ஆன்சர் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது, 50 மீட்டர் பர் செகண்ட் இஸ் ஆன்சர். நமக்கு வந்து இனிஷியல் அமௌண்ட் ஒரு 30,000 இருக்குது. அது 7% வட்டிக்கு விடும்போது, அது வட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு வட்டி, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா கூட்டு வட்டி. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் விடும்போது நமக்கு வந்து கூட்டு வட்டியாக 4,347 கிடைக்குது. அது எத்தனை வருஷத்தில் கிடைக்குன்னு பார்க்குறோம். இப்போ நம்மளுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, A=P×1+R/100⁻N. இப்போ நம்மளுக்கு ஏ என்னன்னு தெரியணும். ஏ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு A=P+ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். இப்போ இங்கே வந்து இனிஷியல் அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30,000+ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து 4,347. இப்போ நம்ம 30,000 4,347 இதை ஆட் பண்ணிங்கன்னா 34,347 கிடைக்கும். இப்போ நமக்கு வந்து இந்த ஏன்ற வேலை தான் இங்கே இருக்குது. ஏ வந்து 34,347, இனிஷியல் அமௌண்ட் வந்து 30,000, 30,000 × 1+R வந்து 7% / 100. இப்போ வந்து நம்ம என்ன தான் கண்டுபிடிக்கணும், என்ன தெரியாது, நம்ம ஆப்ஷன் வச்சு போடலாம். எந்த ஆப்ஷனுக்கு வந்து நமக்கு இங்கே சால்வ் பண்ணும்போது 34,347 வந்து அதுதான் ஆன்சரு. இப்போ நம்ம வந்து எக்ஸாம்பிள் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ இருக்குது. ஏ வந்து 2 நம்ம அசியூம் பண்ணிட்டோம்னா, இப்போ 30,000 30,000×100+7 107/100. இது வந்து ஸ்கொயர் வேல்யூன்றதால் 2 போட்டுக்கிறேன், 107/100. இப்போது 2 0 2 0 கேன்சல், இங்கே 2 0 2 0 கேன்சல். இப்போ நமக்கு மீதி இருக்குது 3×107/107. இப்போது 107/107 ஸ்கொயர் பண்ணோம். ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ வரும் பாருங்கள். இதுக்கு ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்குது. இப்போது ஃபஸ்ட்டு இங்கே 7 இருக்குது, 7 49, இங்கே 10 இருக்குது, 10 10 100. இப்போ ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிக்கணும், 10×7 70 72 140, 9 4 4 1 1. நமக்கு வந்து 107 ஸ்கொயர் வேல்யூ வந்து 1 1 4 4 9. இதை வந்து 3 மல்டிபிள் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து 34,347 கிடைக்கும். இப்போ ஆன்சர் வந்து நம்ம ஆப்ஷன் 2 எடுத்ததுனால நமக்கு வந்து இந்த டோட்டல் வேல்யூ 34,347 கிடைக்குது. அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏல இருக்குது, ஏ வந்து 2. அப்போ நமக்கு எத்தனை வருஷத்தில் நமக்கு இந்த வேல்யூ வந்து 30,000றதுக்கு 4,347 கூட்டு வட்டி கிடைக்குன்னா 2 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 4th சம் பார்க்கலாம். சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல் பை 7 இயர்ஸ். இப் தர் ஏஜஸ் ஆர் இன் த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ ஆஃப் 7:9, ஹவு ஓல்ட் இஸ் சச்சின்? கொஸ்டின் பாருங்கள். சச்சின் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க, ராகுல் அப்படின்ற ஒருத்தர் இருக்காங்க. இதில் வந்து சச்சின் எஸ்ன்னு வச்சுங்க, ராகுல் ஆர்னு வச்சுங்க. சச்சின் இஸ் யங்கர் தென் ராகுல். இப்போ சச்சின் வந்து சின்ன பையன். யாரோட சின்ன பையனா? ராகுலோட சின்ன பையன். எத்தனை வருஷம்னா 7. இப்போது ராகுலுக்கு வந்து ஒரு எக்ஸ்ன்ற வயசு ஆகிடுச்சுன்னா, சச்சினுக்கு வந்து X-7 வயசு ஆகிருக்கும். இப் தர் ஏஜஸ் ஆர் இந்த ரெஸ்பெக்டிவ் ரேஷியோ, இவங்க ரெண்டு பேரோட வயசு விகிதங்கள் பார்த்தீங்கன்னா 7:9. இப்போது அவர் ஓல்ட் இஸ் சச்சின். இப்போ சச்சினோட வயசு தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போது இதை வந்து அப்படியே கிராஸ் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து எக்ஸோட வேல்யூ கிடைக்கும், 9×X-7=7×X. இப்போ 9×9X 9×9=9 63=7X.
இப்போ எக்ஸ் இந்த பக்கம் எடுத்துன்னு வந்துருங்க, 9x-7x = 63, 2x = 63. ஓ x = 63/2, x = 31.5. இப்போ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸோட வேல்யூன்றது யாருன்னா ராகுலோட வயசு. ராகுலோட வயசு நம்ம கேட்குற சச்சினோட வயசு தான் கேட்டிருக்காங்க. அப்போ சச்சினோட வயசு பார்த்தீங்கன்னா x-7, x = 31.5 - 7, மைனஸ் பண்ணிங்கன்னா 24.5 வரும். இப்போ 24.5 எங்கே இருக்குன்னா டி ஆப்ஷனில் இருக்குது. 24.5ன்றது ஆன்சர். இந்த 24.5ன்றது தான் வந்து சச்சினோட வயசு. நெக்ஸ்ட்டு 5th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ நம்ம 7th க்வெஸ்சன் பார்க்கலாம். 7th க்வெஸ்சன் பாருங்கள். த ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர் இஸ் 4107, 4107. இப் த HCF ஆஃப் திஸ் நம்பர் இஸ் 37, தென் த LCM இஸ். க்வெஸ்சன் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பர் இருக்குது, அந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து 4107 கிடைக்குது. அதோட ரெண்டு நம்பரோட HCF வேல்யூ வந்து 37. LCMோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ ரெண்டு நம்பர்ன்றது ஒரு நம்பர் ஏ இன்னொரு நம்பர் பி, இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு மல்டிபிள் பண்ணால் 4107 கிடைக்குது. இங்கே வந்து HCF என்னான்னு கொடுத்துருக்காங்கன்னா 37. நமக்கு LCM தான் கேட்குறாங்க. LCM கூட தெரியாது. அப்போ நம்ம வந்து LCM HCF வந்துச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஏ இன்ட்டு பி ஈக்குவல்டு HCF இன்ட்டு LCM. ஏ இன்ட்டு பியோட வேல்யூ 4107 ஈக்குவல்டு HCF வேல்யூ 37 இன்ட்டு LCM. நமக்கு LCM தான் வேணும். 37 பக்கம் எடுத்துனவங்க 4107/37 LCM. இப்போ 37 கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு 37, மறுபடியும் ஒரு 37, மறுபடியும் ஒரு 37. 111 வந்து ஆப்ஷன் சியில் இருக்குது, ஆன்சர் வந்து சி. நெக்ஸ்ட் 8th க்வெஸ்சன் பார்க்கலாம். இப்போ 8th க்வெஸ்சன் பார்க்கலாம். 8th க்வெஸ்சன் பாருங்கள். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ஏ ப்ரைம் நம்பர். அதாவது தமிழில் பார்த்தீங்கன்னா ப்ரைம் நம்பர்னா என்னென்னா பகா எண் எதுன்னு கேட்குறாங்க. ப்ரைம் நம்பருக்கு என்ன டெஃபினேஷன்னா ஒன்று அதே நம்பரால் டிவைட் பண்ண முடியும், இல்லை ஒன்றால் டிவைட் பண்ண முடியும். அதை தவிர வேறு எந்த நம்பராலையும் நம்ம வந்து அந்த நம்பரை டிவைட் பண்ண முடியாது. அந்த நம்பர் தான் ப்ரைம் நம்பர். இப்போ 33 இருக்குது. 33 பார்த்தீங்கன்னா மூணால் டிவைட் பண்ணிடலாம், அதனால் இது வந்து ப்ரைம் நம்பர் இல்லை. 81 வந்து பார்த்தீங்கன்னா மூணால் டிவைட் பண்ணிடலாம், இல்லை 9 டிவைட் பண்ணலாம். 93 வந்து மூணால் டிவைட் பண்ணலாம். இப்போ இது எதுவுமே ப்ரைம் நம்பர் இல்லை. இப்போ 97 தான் வந்து 1 97 டிவைட் பண்ண முடியும், இல்லைனா 97 1 மட்டும்தான் டிவைட் பண்ண முடியும். வேறு எந்த நம்பராலும் அதை டிவைட் பண்ண முடியாது. அப்போது டி தான் கரெக்ட் ஆன்சர், 97. நெக்ஸ்ட்டு 9th க்வெஸ்சன் பார்க்கலாம். 9th க்வெஸ்சன் இப்போ நம்ம 9th க்வெஸ்சன் பார்க்கலாம். 9th க்வெஸ்சன் பாருங்கள். 107 × 107 + 93 × 93, இது பார்த்தீங்கன்னா 107 ஸ்கொயர் பண்ணணும் ப்ளஸ்ஸு அதோட 93 ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணிக்கணும். இப்போ 107 ஸ்கொயர் பண்ணுறது ஷார்ட் கட் பாருங்கள். இப்போ 7 இருக்கா, 7 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 49, மறுபடியும் 10 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 100. இப்போது மறுபடியும் இந்த ரெண்டு நம்பரும் மல்டிபிள் பண்ணிக்கணும். 10 × 7 = 70. அந்த 70ன்ற வேல்யூ ரெண்டால் மல்டிபிள் பண்ணிக்கணும், 140. அந்த 140 வந்து இங்கே போட்டுக்கணும். இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 107 ஸ்கொயர் வந்துடும், 1 1 1. அதே மாதிரி 93 ஸ்கொயர் வந்து கண்டுபிடிக்கலாம். 93 வந்து 3 × 3 = 9, அது வந்து 09 போட்டுங்க. 9 ஸ்கொயர் 81, மறுபடியும் 9 × 3 = 27, 27 ரெண்டால் மல்டிபிள் பண்ணிங்க 54 இங்கே போட்டுங்க. இப்போ 9 4 6 8, 8649, 93 ஸ்கொயர் வேல்யூ. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. 1 1 4 4 9 8 6 4 9, இப்போ ஆட் பண்ணிங்கன்னா 9 9 18 - 1, 4 4 8 1 9, 6 4 10 - 1, 10 - 1 = 2, 20,098, 20,098. 20,098 எங்கே இருக்கு பாருங்கள், ஆப்ஷன் சியில் இருக்குது, ஆன்சர் வந்து சி ஆப்ஷன். நெக்ஸ்ட்டு 10th க்வெஸ்சன் போகலாம். இப்போ 8597 இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அதே மாதிரி இங்கே 4358 இருக்குது, அதையும் ப்ளஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தையும். 8597 + 4358 ப்ளஸ் பண்ணுறோம். 7 8 15 5 - 1, 10 15 5 - 1, 5 1 6 6 3 8, சாரி 8 9, 8 4 12. இப்போது 12955 - 7429 மைனஸ் பண்ணணும்,
இப்போ 15 15 9 போச்சுனாக்கா 6 இங்க 4 இருக்கும் 4 2 போச்சுனா 2 9 ல 4 போச்சுனா 5 இப்போ 2 ல 7 போக பக்கத்துல கடவாங்கன்னா 12 12 ல 7 போச்சுனா 5 இப்போ ஆன்சர் வந்து 5526 எங்க இருக்கு பாருங்க 5526 வந்து ஆப்ஷன் சி ல இருக்கு நெக்ஸ்ட் சம் போகலாம் இப்போ 12வது क्वेश्चन போகலாம் 12வது क्वेश्चन பாருங்க ஃபைண்ட் தி எல்சிஎம் ஆஃப் 8 10 15 16 20 இப்போ நமக்கு வந்து என்னென்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க பாருங்க 8 10 15 16 20 இப்போ இதுக்கு எல்சிஎம் எடுக்கணும் இப்போ எல்லாத்தையும் காமனா டிவைட் ஆகுற நம்பர் 2 பாத்தீங்கன்னா 4 2 8 5 2 10 15 அடி போடுங்க 8 2 16 10 2 20 மறுபடியும் நான் ரெண்டால் டிவைட் பண்ணலாம் 2 2 4 5 15 4 2 8 5 2 10 மறுபடியும் ரெண்டால் போட்டீங்கன்னா 1 2 2 5 15 2 2 4 5 இப்போ நம்மளுக்கு காமனா 5 ஆல போடலாம் 1 1 5 5 3 5 15 2 1 இப்போ பெண்டிங் இருக்குது 3 அப்புறம் 2 இப்போ எல்சிஎம் பார்த்தீங்கன்னா 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 5 இன்ட்டு 3 இன்ட்டு 2 இப்போ 2 4 4 2 8 8 5 40 43 12 120 இன்ட்டு 2 ஆன்சர் வந்து 240 240 வந்து ஆன்சர் டியில் இருக்கு நெக்ஸ்ட்டு 13வது கொஷின் போகலாம் 30th கொஷின் 13வது கொஷின் பாருங்கள் த ரேஷியோ ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் ஆஃப் வில்லேஜ் இஸ் 5:3 இப் தேர் ஆர் 8800 மேல்ஸ் இன் த வில்லேஜ் தென் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா ஒரு கிராமத்தில் ஆண்கள் பெண்கள் விகிதம் 5:3 கொடுத்துட்டாங்க அதில் மொத்தம் ஆண்களோட எண்ணிக்கை 800 கொடுத்துட்டாங்க அப்போ அந்த வில்லேஜில் இருக்கிற பெண்களோட எண்ணிக்கை என்னன்னு கேட்குறாங்க இப்போ கொஸ்டின் பாருங்கள் மேலு ஃபீமேல் இவங்களோட ரேஷியோ வந்து 5:3 இதில் மேலோட கவுண்ட் பார்த்திங்கன்னா 800 ஃபீமேல் வந்து நமக்கு தெரியாது இது எக்ஸ் இப்போ அதை கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும் 5:3 ஈக்குவல் டு 800/x இப்போ எக்ஸ் வேல்யூ தான் போகிறோம் இதை இந்த பக்கம் எத்தனை வந்துடுங்க மீதி 5:3 அந்த பக்கம் எத்தனை போயிடுங்க 800 இன்ட்டு 3/5 இப்போ ஃபைவால் கேன்சல் பண்ணிங்கன்னா 1 5 5 மீதி 3 6 5 30 160 எக்ஸ் ஈக்குவல் டு 160 இன்ட்டு 3 எக்ஸ் ஈக்குவல் டு 0 மூவர் 18 கெட்டு மீதி 1 3 1 3 1 4 480 480 எங்கே இருக்கு பாருங்கள் ஆப்ஷன் டி ஆன்சர் நெக்ஸ்ட்டு 14வது கொஸ்டின் போகலாம் 14வது கொஸ்டின் பாருங்கள் ராம் தோசே ஒர்க் இன் 10 டேஸ் அண்ட் மோகன் இஸ் 15 டேஸ் ஹோ மெனி டேஸ் வில் பி டேக் டு ஒர்க் டுகெதர் இப்போ ராம் வந்து ஒரு வேலையை 10 நாளில் முடிப்பான் மோகன் வந்து 15 நாளில் முடிப்பான் அப்படின்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை செஞ்சால் அந்த வேலையை எத்தனை நாளில் முடிப்பாங்க இது கொஸ்டின் இப்போது இது ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஏபி டிவைடட் பை ஏ ப்ளஸ் பி ஏவோட வேல்யூ 10 இன்ட்டு பியோட வேல்யூ 15 இப்போ ஏவோட வேல்யூ 10 ப்ளஸ்ஸு 15 இப்போது 10 இன்ட்டு 15 டிவைடட் பை 10 15 கூட்டினீங்கன்னா 25 இப்போ இது 5 ஆள் அடிக்கலாம் 3 5 15 5 5 25 இங்கே அடிச்சிங்கன்னா 2 5 10 அப்போது 2 இன்ட்டு 3 ஈக்குவல் டு 6 6 இது ஆன்சரு 6 எங்கே இருப்பாங்க ஆப்ஷன் பியில் இருக்குது 6 நாளில் ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த வேலையை முடிச்சிடுவாங்க இப்போது 15வது கொஸ்டின் போகலாம் 50th கொஸ்டின் 15வது கொஸ்டின் பாருங்கள் த ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் இஸ் இப்போது இருக்கிறதுலையே ரொம்ப சின்ன பகா என்னதுன்னு கேட்குறாங்க நமக்கு வந்து 1 2 3 5 7 இதில் பார்த்தீங்கன்னா 1ன்றது வந்து பகை எண்ணும் இல்லை பகா எண்ணும் இல்லை 1ன்றது வந்து ப்ரைம் நம்பரும் இல்லை நான் ப்ரைமும் இல்லை இப்போது ப்ரைம் நம்பர் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுன்னா 2லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்போ 2 தான் வந்து ஸ்மாலஸ்ட் ப்ரைம் நம்பர் அதே மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரைம் நம்பர் எல்லா ப்ரைம் நம்பரும் நமக்கு வந்து ஆட் நம்பர்ஸில் தான் இருக்கும் அதாவது ஒற்றைப்படை எண்ணில் தான் இருக்கும் ஈவன் நம்பராக இருக்கிற அதாவது இரட்டைப்படை எண்ணாக இருக்கிற ஒரே ப்ரைம் நம்பர் பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான் நெக்ஸ்ட்டு
மேக்ஸ் 15 क्वेश्चन முடிஞ்சிச்சு இப்போ 5 क्वेश्चन ரீசனிங் பார்க்கலாம் 16வது क्वेश्चन பாருங்க 664 அப்புறம் 332 கொடுத்திருக்காங்க மறுபடியும் 340 கொடுத்துட்டு அப்புறம் 170 கொடுத்திருக்காங்க அப்புறம் டேஷ் கொடுத்து 89 கொடுத்திருக்காங்க அப்ப அந்த டேஷ்ல என்ன ஆன்சர் வரும்னு கேக்குறாங்க இப்போ 664 ஓட பாதி தான் வந்து அதுல ஆஃப் தான் வந்து 332 அதே மாதிரி 340ல பாதி தான் வந்து 170 அப்போ என்ன நம்பர் இங்க போட்டாக்கா அதோட பாதி 89 வரும் பாக்கணும் அப்போ 178 இங்க போடினாலும் அத டிவைட் பை 2 பண்ணீங்கனா 89 நமக்கு கிடைக்கும் இப்ப ஆன்சர் வந்து 178 அப்படி இல்லனா ரிவர்ஸ்ல போங்க இப்போ 89 இங்க டேஷ் இருக்கு நமக்கு क्वेश्चन தெரியாது இப்போ 170 அதோட 2 மல்டிப்ளை பண்ணீங்கனா 340 அப்ப 332 ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கனா 664 அப்போ இங்க என்ன பண்ணனும் 89 ரெண்டால மல்டிப்ளை பண்ணீங்கனா 178 ஆன்சர் இங்கேயும் கண்டுபிடிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து 17வது क्वेश्चन போலாம் which words does not belong with the others இப்போ கீழ இருக்கிற நான்கு வார்த்தையில ஒரு வார்த்தை மட்டும் மூணு வார்த்தையோட பொருந்தாதுன்றாங்க இப்போ டயர் ஸ்டீரிங் வீல் என்ஜின் கார் இந்த நாலுத்துல பாத்தீங்கன்னா டயர் ஸ்டீரிங் வீல் என்ஜின் இது எல்லாமே வந்து ஒரு கார்ல ஒரு ஒரு பார்ட்ஸ் அப்போ கார்ன்றது தான் வந்து எல்லாம் சேர்ந்தது கார்ன்றது பாத்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்தது அப்போ ஆன்சர் வந்து கார் தான் ஆன்சர் இப்போ 18வது क्वेश्चन பார்க்கலாம் 18th क्वेश्चन ரெப்டைல் இஸ் டு லிசார்ட் ஆஸ் फ्लावर இஸ் டு அதாவது क्वेश्चन என்னன்னு கேக்குறாங்க பாத்தீங்கன்னா ரெப்டைல்ன்றது வந்து ஊர்வன இனத்தை சார்ந்தது லிசார்ட்ன்றது வள்ளி இப்போ ஊர்வனத்தை ஒரு வகை தான் வள்ளி இப்போ ஃப்ளவர்ஸ்ன்றது மலர்கள் இப்போ மலர்ஸ்ல ஒரு வகை பூ எதுன்னு பார்த்தீங்கன்னா டைசி டைசின்றது ஆன்சர் இங்கே வந்து நமக்கு ஏபிசிடி ஆல்பபெட்டிக்கில் ஒரு வேல்யூ கொடுத்துட்டு அங்கே என்ன வேல்யூ வரும்னு கேட்குறாங்க இப்போ இது மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா ஏபிசிடி எழுதிங்க ஏபிசிடி இஎஃப் ஜிஹெச் ஐ ஜே கே எல் எம் என் ஓ பி க்யூ ஆர் எஸ் பி யூ வி டபிள்யூ எக்ஸ் ஒய் இசட் இதில் ஃபஸ்ட்டு பாருங்கள் சிஎம்எம் அப்புறம் இஓஓ ஜிக்யூக்யூ கேயூயூ அப்போ ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்பருக்கு செகண்ட் நம் ஃபஸ்ட் வார்த்தைக்கு செகண்ட் வார்த்தைக்கு லிங்க் பாருங்கள் ஃபஸ்ட்டு சி இருக்குது சிலேருந்து அப்புறம் இ வருது அப்புறம் ஜி வருது அப்புறம் இங்கே ஏதோ ஒரு வேல்யூ வருது இங்கே கே வருது இப்போ சி வருது சிக்கு அப்புறம் இ வருது இக்கு அப்புறம் ஜி வருது அப்போ ஜிக்கு அப்புறம் என்ன வரணும் ஒன்று விட்டு வரணும் ஐ வரணும் இப்போ இங்கே வந்து ஃபஸ்ட்டு ஐ வரணும் அப்புறம் ஐக்கு அப்புறம் கே வந்துடுது கேக்கு அப்புறம் பாருங்கள் இங்கே எம்எம்னு இருக்குது அடுத்த வேல்யூ இங்கே எம்எல் ஸ்டார்ட் ஆகுது இப்போ எம்எல்ந்து அடுத்து எங்கே வருதுன்னா ஓ வருது ஒரு வேல்யூ விட்டு ஓ அதுக்கடுத்தது க்யூ அப்போது க்யூனா அதுக்கடுத்து என்ன வேல்யூ வரணும் எஸ்ஓ எஸ்ஓ வரணும் ஆனால் எஸ் வந்து டபுள் டைம் வரணும் ஏன்னா இங்கே எல்லாமே டபுள் டபுளாக வருது அடுத்து யூ இங்கே யூ டபுள் டைம் வந்துச்சு அப்போது ஐஎஸ்எஸ் ஆன்சரு அது எங்கே இருக்குன்னு பாருங்கள் சி ஆன்சரில் இருக்குது ஐஎஸ்எஸ் நெக்ஸ்ட்டு 20வது கொஸ்டின் கடைசி கொஸ்டின் பார்க்கலாம் 20வது கொஸ்டின் பாருங்கள் இஃப் ஏ இஸ் த பிரதர் ஆஃப் பி பி இஸ் த சிஸ்டர் ஆஃப் சி அண்ட் சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி ஹவு டி இஸ் ரிலேட்டட் டு ஏ இப்போது ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் ஏ ஏ இருக்கார் ஏ இஸ் பிரதர் ஆஃப் பி ஏ வந்து பிரதர் ஆஃப் பி பியோட பிரதர் அப்போ ஏ வந்து ஒரு ஜென் ஒரு ஆண் அப்புறம் பி இஸ் சிஸ்டர் ஆஃப் சி இப்போ பி வந்து சியோட சிஸ்டர் அப்போது சி வந்து சிஸ்டரு அவங்க வந்து ஒரு பெண்ணுன்றதுனால நம்ம வட்டம் போட்டுக்கலாம் பாக்ஸ் போட்டால் ஜென்ஸு ரவுண்டு போட்டால் கேர்ள்ஸு அப்படின்னு வச்சிங்க இப்போ சி சி இருக்காங்க சி இஸ் த ஃபாதர் ஆஃப் டி சி வந்து டிக்கு ஃபாதர் டிக்கு ஃபாதர்னா அப்போ சி வந்து ஒரு ஆண் ஜென்ஸு அப்போ டி வந்து இது வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன்றதுனால நான் கீழே போடுறேன் டி இருக்காங்க டியோட ஃபாதர் வந்து சி இப்போ டி இஸ் ரிலேட்டட் டு ஏ இப்போ டிக்கும் ஏக்கும் என்ன லிங்க்னு கேட்குறேன் இந்த இவங்களுக்கு இவங்களுக்கு நான் லிங்க்னு கேட்குறேன் இப்போ இங்கே ஆன்சர் நம்ம போகணும்னா ஏக்கும் டிக்கும் பார்த்தோன்னா ஏவோட தமிழ் வந்து மருமகன் இல்லை மருமகள் இது ஆனா பொண்ணுன்னு தெரிஞ்சிச்சுன்னா ஆண்னா மருமகன் வரணும் பெண்ணுனா மருமகள்னு வரணும் இங்கிலீஷில் வந்து ஆண்னா நெப்பின்னு வரணும் பெண்ணுனா நைஸ்ன்னு வரணும் ஆனால் இங்கே வந்து நமக்கு டி வந்து ஆனா பெண்ணான்னு தெரியல அதனால் இது வந்து நெஃபியா இல்லை நைஸா அப்படின்னு நம்மளால் ஆன்சர் சொல்ல முடியாது அதனால் கேனாட் பி டிட்டர்மைன் அப்படின்னு ஆன்சர் கொடுக்கணும் ஆன்சர் டி அவ்வளோதான் இன்றைக்கி இந்த கிளாஸ் முடிஞ்சது நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அடுத்த வாரம் பார்க்கலாம் மேக்ஸ் கிளாஸு